ஞானக்கண் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த என் குருவிற்கு வணக்கம். நான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் ராதிகா பேசுகிறேன். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னோர்களுடைய வழிபாடு, முன்னோர்களை நம்ம எதுக்காக வணங்கணும், அவங்கள வணங்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அது மட்டும் இல்லை நம்ம ஜாதகம் வச்சு முன்னோர்களுடைய வழிபாடு விட்டு போயிருக்கா, ஓகே விட்டு போயிருந்தால் அதை எப்படி நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் இந்த தகவல் உங்களுக்கு முழுமையான வகையில் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தினுடைய ஒரு அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த வீடியோவையே பார்க்க முடியும். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை, பார்த்து நீங்கள் பயனடைய முடியும். இதை நான் அழுத்தமாக பதிவிடுவேன். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. முன்னோர்களினுடைய வழிபாடுங்கிறது நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அதனுடைய மிராக்கிள்ஸ். அதாவது எப்படி நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ முக்கியம் இருக்குதா, முக்கியத்துவம் இருக்குதா முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு அப்படிங்கிற விஷயங்களை உங்களால் நிச்சயம் உணர்ந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ முதல்ல முன்னோர்களினுடைய வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். முதல்ல நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான பிரச்சனைகள், அதாவது திருமணம் ஆகாமல் பிரச்சனை, குழந்தை இல்லாமல் பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லாஸ் ஆகிய பிரச்சனை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது n நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அதாவது பிரச்சனைகளே வரவழைக்க முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு விதவிதமான பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னோர்களினுடைய வழிபாடும் குலதெய்வ வழிபாடும், இவங்க தான் நம்மளை கட்டாயம் இதிலேருந்து காப்பாற்ற முடியும். ஏன் இதை நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் குலதெய்வ வழிபாடை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து முன்னோர்களினுடைய வழிபாடு மட்டும் நான் இதில் ஃபுல்லாக பேசுகிறேன். குலதெய்வம் அது தனி டாபிக், அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களில் பல பேருக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். முதல்ல அந்த சிந்தனை தெளிவடையும், அதாவது நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்குமா, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிதானா அப்படிங்கிற விஷயங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்களை அதாவது முன்னோர்களையும் குலதெய்வம் வழிபடுறதுனால நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். இதை நான் ஆணித்தனமாக சொல்வேன், ஏன்னா இதை பின்பற்றி பயனடைஞ்சவர்கள் பல. அதை வந்து எப்படி வார்த்தையில் சொல்ல முடியாது, உண்மையிலே அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தால் மட்டும்தான் இதனுடைய இவ்வளோ பெரிய விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்காங்கிற விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஓகே. அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு வருது பார்த்திங்களா பிரச்சனைகள், அதாவது பிரச்சனைகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஸோ நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து, கஷ்டங்கள் வரும் எல்லாருக்குமே, அந்த கஷ்டம் வரவே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து நம்மளுக்கு காப்பாற்றுவாங்க பார்த்திங்களா, அந்த வழி அவங்க காட்டுவாங்க. அதாவது பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான அந்த ரூட்டை கட்டாயம் இவங்க காட்டுவாங்க. இவங்க உங்களை காப்பாற்றி விட மாட்டாங்க, ஆனால் அந்த வழியை காட்டுவாங்க. அதன் மூலயமா நம்மளால், நம்ம ஒரு பிரச்சனையில் அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியேற முடியும். இது மட்டும் கிடையாது, நிறைய பேர் பாருங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போகிறது, சூசைட் பண்ணி இறந்து போகிறது, கேன்சரால் இறந்து போகிறது, இந்த மாதிரி துர்மரணங்கள் துர்நிகழ்வுகள் நடக்குது பார்த்திங்களா. இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் விட்டு போகிறதுக்கு தான் மெயினான காரணம். இதில் குலதெய்வ வழிபாடு கூட கிடையாது, முன்னோர்களுடைய வழிபாடு விட்டு போகிறதுனால தான் மெயினாக இந்த இஷ்யூ நடக்கும், இந்த ஆக்சிடெண்ட் சூசைடு இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இதை கேட்குறதுக்கே நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. சரி, இப்போ ஓகே, இதை வச்சு நம்ம இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை இவங்களை வழிபடுறதுனால ஆக்சிடென்ட் ஆகும்போது இவங்க வந்து காப்பாற்றிடுவாங்களான்னா கட்டாயம் காப்பாற்றுவாங்க. எப்படி காப்பாற்றுவாங்கன்னா அந்த வண்டியே கிராஸ் ஆகி போயிடும், இல்லை வந்து உங்களுக்கு அதாவது நூல் இலையில் தப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்கும் அந்த இடத்துல. இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணாமல் கண்டிப்பாக அந்த விஷயம் முன்னோர்கள் வழிபடும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி துர்நிகழ்வுகள் நடக்காமல் நம்ம அதிலேருந்து தப்பிக்க முடியும். இந்த வழியே இந்த விஷயங்களை அவங்க செய்வாங்க. இதை நம்ம எல்லாரும் கட்டாயம் நம்பணும், கண்டிப்பாக நம்பி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் இதை நடக்கும். ஓகே, இப்போ நம்ம ஜாதகம் வச்சு இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு முன்னோர்களுடைய வழிபாடு விட்டு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சால் தானே நம்ம இந்த விஷயங்கள் செய்வோம். ஓகே, முதல்ல எல்லாருமே இதை செய்யணும், ஆனால் இந்த விட்டு போயிருக்குன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஜாதகம் வச்சு தெரிஞ்சுக்கிறவங்க அவங்களுக்கு அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இந்த டெசிஷன் மேக்கிங்கில் குழப்பம் வர்றது, அது ஹெல்த் இஷ்யூஸில் பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட, இப்போ
நான் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸை இதை ஜாதகம் வச்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறேன். அதில் இருக்கிறவங்க தான் முக்கியமாக இதன் மூலமாக பாதிக்கப்படுவாங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஜாதகம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லக்னம், லக்ன அதிபதி ராசி நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும். இது நிற்கிற நட்சத்திரங்களில் பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டால் அங்கே வந்து முன்னோர்களினுடைய வழிபாடு விட்டு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சுட்டி காட்டுதுன்னு அர்த்தம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது தனுசு லக்னமாகவே இருப்பது. மூன்றாவது லக்னத்தில் குரு இருப்பது. நான்காவது லக்னாதிபதி போய் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது அல்லது ஒன்பதாம் அதிபதி வந்து லக்னத்தில் இருப்பது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, நம்ம ஜாதகம் மூலயமா உங்கள் பரம்பரையில் முன்னோர்களினுடைய வழிபாடு விட்டு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சுட்டி காட்டுது. ஓகே, சரி, இதை நிவர்த்தி பண்ண நம்ம என்ன செய்யணும்? இங்கே தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டே இருக்குது. இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். திதி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூன்று தலைமுறை, அதாவது நம்ம தந்தையிலிருந்து மூன்று தலைமுறை, நம்ம தாய் வழியாக இருந்தாலும் மூன்று தலைமுறை, இந்த மூன்று தலைமுறைகளுக்கு நம்ம திதி கொடுக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று தலைமுறையினுடைய நேம்ஸ் வந்து தெரியாது. நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா பேரும் அந்த நம்ம அம்மாவனுடைய அப்பா அம்மா பேர் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் தெரியலன்ற பட்சத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய தந்தை வழியில் இருக்கிற அனைத்து முன்னோர்களும் எங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கோங்க, உங்களுடைய பேர் எங்களுக்கு தெரியல, லைக் நாங்கள் மறந்துட்டோம், அது எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரேயர் தான் முன் வச்சுடுங்க. நீங்கள் திதி கொடுக்கறது அப்படிங்கிற போது இந்த மாகாளி அமாவாசையிலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தை அமாவாசையிலும் கொடுக்கலாம். இந்த விஷயங்களை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் திதி கொடுத்தா போதும். இதுக்கு நீங்கள் வந்து பெருசாக வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறது கிடையாது, நிறைய பேர் ஃப்ரீயாக கூட பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, மெயினான விஷயம் என்னென்னா, அங்கே ப்ரேயர், அதாவது மனம் உருகி அவங்கக்கிட்ட வேண்டணும், இவ்வளோ நாளாக நாங்கள் உங்களை கும்பிடாமல் இருந்தது தப்பு தான், வணங்காமல் இருந்தது தப்பு, எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் வழி நடத்தணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை அவங்கக்கிட்ட நீங்கள் வைக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் மனசு உருகி ஆத்மார்த்தமாக வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ரியாலிட்டியாக கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் இது நடக்கும். நீங்கள் இது ஆத்மார்த்தமாக வேண்டும் போது தான் இது நடக்கும். இது கட்டாயம் எல்லாரும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். அண்டு இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட முன்னோர்களை நினச்சி வணங்கிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. குலதெய்வமும் நினச்சி வேண்டிக்கோங்க. அதன் பிறகு காலையில், இல்லை எனக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஞாபகம் வரலைன்னா, காலையில் எழுந்துக்கும் போதாவது நினச்சிட்டு அவங்கள குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நினச்சி வணங்கிக்கிட்டு, இந்த நாள் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் வந்து எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கணும், நீங்கள் உறுதுணையாக இருக்கணும், நாங்கள் எல்லா பிரச்சனைகளும் எங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் அதுக்கப்புறம் மிராக்கிள்ஸ் தான். அதாவது எல்லாமே அதை எப்படி சொல்கிறது, மாயையாக மாறிடும் உங்களுக்கு. அதாவது என்னென்னா, அவ்வளோ நல்ல வாழ்க்கையில் வந்து ஒரு உச்சத்தை அடைவீங்க, ஒரு நல்ல ஒரு பாதை உங்களுக்கு கிடச்சிரும், தெளிவான ஒரு என்ன சொல்கிறது டெசிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுப்பீங்க. இதை அப்ளை பண்ணி எல்லோரும் பயனடைங்க. எல்லோரும் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி பயனடையணும். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.